தேசிங் வாலிபால் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி சோளிங்கரில் நடைபெற்றது. தேசிங் வாலிபால் அகாடமி செயலாளர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அகாடமி தலைவர் அருண் ஆதி, கௌரவ தலைவர் ஜித்தேந்தர் முன்னிலை வகித்தனர். இப்போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட வாலிபால் குழுக்கள் கலந்து கொண்டு விளையாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சோளிங்கர் எம்எல்ஏ ஜி சம்பத் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இதில் சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன், பாண்டியநல்லூர் கூட்டுறவு சங்க தலைவர் ராமு, பால் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் ஜெயபால், பெங்களூர் ஸ்வீட்ஸ் வேலு வட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், ஷாஜகான் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் சோளிங்கர் அடுத்த வெங்குப்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி அளவிலான பிசிஎல் 2020 சீசன் 2 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. எஃப்சிசி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்திய இத்தொடரில் ஊராட்சிக்குட்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கும் விழாவில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி இளைஞர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். எஃப்சிசி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு சிறந்த மக்கள் பணிக்கான சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இதில் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.